ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே டூ கிளாஸில் வந்து பேசிக்கில் என்ன படிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு மூணு டாபிக்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். டே ஒனில் பார்த்திங்கன்னா நான் வெறும் லைன்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். லைன்ஸ்லேயே வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள் லைன்ஸ் வந்து எப்படி போடணும்னு. குயிக்காக ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துடலாமா, லைன்ஸ் எப்படி போடணுன்னு. எப்போவும் நம்ம லைன்ஸ் போடும்போது அந்த கோனை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரி தான் லைன்ஸ் போடணும். அது விஷயம் மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாலு லைன் போட்டிங்கன்னா சென்டரில் வந்து திக் லைன் கொடுக்கறதுக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கொடுக்கணும். இந்த பாயிண்ட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு திக் லைன் வந்து ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேய்ச்சி எந்த லைன்ஸுமே போடக்கூடாது. லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரில் தான் வந்து லைன்ஸே வந்து போடணும். திக் லைன் தின் லைன்ஸ்லாம் போட்டுட்ட பிறகு இந்த மாதிரி ஹாரிசானல் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். லைன்ஸ் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல வந்து இது மாதிரி லைன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் நம்ம போடுவோம். இப்போ டே டூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி டே டூ கிளாஸில் ஃபர்ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த கர்வ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்வ்ஸ் ஆக்சுவலாக லைன்ஸ் கூட தான் வரும், நான் வந்து அன்றைக்கி சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். கர்வ்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். லைன் போடுற மாதிரியே வந்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கர்வ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வரும். இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கர்வ்ஸ் நடுவுலலாம் வந்து ஒரு குட்டி குட்டி டாட் மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி, ஒரு பார்டர் டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து கர்வ்ஸுக்கெலாம் வந்து நம்ம ப்ரைடல் டிசைன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அது கீழேயும் வந்து நான் வந்து ஒரு தின் லைன் திக் லைன் கொடுத்து ஒரு பார்டர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டாட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. டாட்டும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்டில் தான் அந்த டாட்டே போட முடியும். நம்ம எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம டாட்டோட சைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். ஒரு சின்னதாக வந்து டாட் போடணுன்னா லைட் ப்ரெஷர் கொடுங்க. அதுவே வந்து கொஞ்சம் பெரிய டாட்டாக போடணுன்னா அந்த ப்ரெஷர் வந்து அங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தோன்னே நல்லா ஒரு பெரிய டாட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சின்ன டாட் கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாட் கொடுங்க, மறுபடியும் ஒரு சின்ன டாட் கொடுங்க, ரெண்டு சின்ன டாட் கொடுங்க, அப்புறம் ஒரு பெரிய டாட் கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது அதுவே ஒரு டிசைனாக வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அது ப்ரெஷர் வந்து பண்ணி பண்ணி பாருங்கள், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த டாட்டுக்கு, இவ்வளோ ப்ரெஷர் ஓகேவா அப்படின்னு பாருங்கள். குட்டி குட்டி டாட்டுக்கும் வச்சு பாருங்கள், எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா இந்த டாட் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டாட்டுக்கும் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் தெரிஞ்சிடும். ஏன் எதுக்கு இந்த ப்ரெஷர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டாட்டை வச்சு தான் வந்து நம்ம இந்த லீவ்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும். இனி ஃப்யூச்சர் கிளாஸஸில் வந்து லீவ்ஸ்லாம் வரும் இல்லையா, அப்போ வந்து இந்த டாட்டோட ப்ரெஷர்மெண்ட், இந்த ப்ரெஷர் வச்சு தான் நம்ம லீவ்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த டாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா எந்த அளவுக்கு டாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெஹந்தி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் மட்டும் தான் முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அந்த கோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த கோன்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் நம்ம கொடுத்தா என்ன டிசைன்ஸ்லாம் வரும், இந்த டிசைனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா போதும், நம்மளே கேல்குலேட் பண்ணிக்கணும். அந்த கேல்குலேஷனுக்கு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் தேவை. கோன் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரைடல் டிசைன்ஸ்லாம் வந்து போட முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஹம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹம்ஸ் தான் வந்து மேஜர் ரோலே மெஹந்தியில். ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஹம்ஸை வச்சே ஃபில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பார்டர்ஸில் ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஃப்ளவரில் ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபில்லிங்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஃபில் பண்ணுவோம். ஹம்ஸ் எப்படி போடணும் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லைன் நார்மலாக லைன் போட்டுட்டு அது கீழே வந்து யூ மாதிரி இல்லைன்னா டபிள்யூ மாதிரி அப்படியே போட்டுகிட்டே போகணும். ஒரே மாதிரி போடுங்க, அப்படியே கை விடாமல் ஒரே மாதிரி, கை எடுக்காமல் ஒரே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஹம்ஸ் போட வரலை, அப்படி கோனில் வரலை எனக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பென்சிலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென்சில் எடுத்துகிட்டு எப்படி ஹம்ஸ் போடணும்னு பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு வாட்டி பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் வந்து கோன் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வரலை இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப்பாக இல்லாமல் ஏதோ மாதிரி வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே வந்து லைட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு லைனும் டச் ஆகிற மாதிரி அப்படியே டபிள்யூ மாதிரி போட்டுகிட்டே போங்க. உங்களுக்கு பார்க்க வந்து ஈவனாக வந்து ஒரு ஹம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, கர்வ்ஸ், டாட்டு, ஹம்ஸு இதெல்லாம் வச்சு ஒரு பார்டர் மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாலு லைன் போட்டுக்கோங்க. பார்டருக்கு எப்பவுமே வந்து நாலு லைன் போட்டு தான் ஆகணும். நாலு தின் லைனாக போட்டுட்டு சென்டரில் மட்டும் ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம வந்து தின் லைனை வந்து திக் லைனாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, திக் லைனாக சேஞ்ச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது கீழே வந்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த தின் லைன் கீழே வந்து இப்போ ஹம்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, குட்டி குட்டியாக ஹம்ஸாக கொடுங்க, அதுவும் லைட்டாக கொடுங்க. ஹம்ஸ் கொடுக்கும்போது லைட்டாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்ட பிறகு அது கீழே வந்து இன்னொரு ஹம்ஸும் கொடுங்க, பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட டாட் வைங்க, ஒரே ஈவனான டாட்டாக வச்சுக்கோங்க. பெரிய டாட் சின்ன டாட்டாக வைக்காமல் ஒரே ஈவனான டாட்டாக வச்சுட்டிங்கன்னா அதுவே பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் டிசைன் மாதிரி இருக்கும். வந்து ஒரு பெரிய ஹம்ஸ் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு தின் லைன்ஸ் கொடுத்துட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போடும்போது லைட்டாக தான் போடணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸ், அந்த யூவை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து ஃபுல்லாகவே போல்டு பண்ணுங்கள், அப்படியே திக்காக போல்டு பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த டிசைன்ஸ் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். மிடில் டிசைனுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர்ஸ் தான் போடணும். பார்டர்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹம்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் மட்டும் இல்லாமல் இது மாதிரி குட்டி ஹம்ஸு பெரிய ஹம்ஸ் வந்து ஃப்ளவர்ஸில் கூட வந்து இந்த ஹம்ஸ் வச்சு தான் வந்து ஃப்ளவர்ஸே மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹம்ஸ் வச்சு பண்ணுறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி பெரிய ஹம்ஸும் சின்ன ஹம்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த எட்ஜ் லைனை கூட வந்து நல்லா டார்க் பண்ணி விட்டுருங்க. போல்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டாட் கூட வச்சுக்கலாம். டவுன்வர்ட்ஸாக தான் நம்ம வந்து ஹம்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அதே மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுட்டு மேலே அப்வர்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்வர்டாக ட்ரை பண்ணும்போது மேலே பார்க்கும்போது குட்டி குட்டி எம் போடுற மாதிரி இருக்கும். எம் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக போடணும். கீழே வந்து யூ மாதிரியோ இல்லைன்னா டபிள்யூ மாதிரியோ போடணும். இந்த மாதிரி டபுள் ஷேட் போடும்போது மேலே சின்னதாகவும் கீழே பெருசாகவும் போடக்கூடாது. ரெண்டுமே ஈவனாக போடுற மாதிரி அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. மேலே எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம கீழே போடணும். நம்ம டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியணும். தவிர மேலே சின்னது கீழே பெருசு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த டிசைன் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. டே டூ கிளாஸில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு மூணு டாபிக் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னென்னா, நம்ம கற்றுக்கிட்ட இந்த டாட்டு, கர்வ்ஸ் அண்ட் ஹம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளேயே போடுங்க. அப்வர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன் ரெண்டு ஹம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் குட்டி ஹம்ஸு அதுக்கப்புறம் பெரிய ஹம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெரிய ஹம்ஸ் போடும் போது குட்டி ஹம்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கையில் போடும் போது டிசைன்ஸ் ரொம்ப அழகாக வரும். அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி டாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டாட், அதுக்கப்புறம் பெருசு, சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி டாட்ஸ் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த கிளாஸில் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.